என்னடி பூனை குட்டி மாதிரி கத்திக்கிருக்க, கியாமியா கியாமியான்னு கேட்டு கீச்சு பூச்சி கீச்சு பூச்சின்னு கத்திக்கிட்டு, ஏதாவது ஒரு மசரும் புரியல, ஈக்கி பிக்கி ஈக்கி பிக்கிட்டு. நான் கிளவி கிளைச்சாலே விட மாட்டேன், இப்படி சிக்கனு 16 வயசுல கிட்ட விடுவேனா மூடுறா மக்கள். இப்படி இல்ல இருக்கணும் டான்ஸ்னா, அப்படி கொப்பும் கொலையுமா, அப்படியே தல செருப்பு பிஞ்சு வேறு உட்காந்துக்க, ஏதாவது எச்சு புத்தி எடுத்து வந்து ஸ்டேஜுக்கு வந்த ஊம குத்தா குத்தி போடுவேன். பாப்பா எனக்கு மட்டுமே சொந்தம். அழகுகள் மலையில் திரும்பல குரங்கு, நீ விடிய விடிய நின்றாலும் நைட்டு பிள்ளை, நீ ஆள் பார்க்கற முண்டதானா அம்மி கிட்ட நில்லு கா மக்க. பாப்பா தரமான பிகரு, ஆள் நல்லா இருக்கு, நல்லா இருக்காமா? சூப்பர்ல, ஆள் ஒல்லியா சூப்பரா இருக்குல்ல, இப்படிலாம் இருக்கணும். மாடு புருவ மாடா, ஒவ்வொன்றுந்தே வருது இந்த தண்டியில் அப்படியே. நான் சிக்கி சீரலையும் குள்ளியும் இமிச்சு அத்திரப்பதாக இருக்குது அக்கா மக்கா, இப்படி இருக்கணும். வாவ் அள்ளி பூஞ்சிட்டு மாடு மாதிரி இருக்கு. இதே பூஞ்சி பூஞ்சிட்டு மாடு தான் ரேஸ்ல மோதா வரேன். ஆனா ரேஸ்ல பூட்டிராத, கடைசி பரிசா வாங்க, தொங்கிடுவாங்க போலயே. அப்புறம் பாப்பா, அப்புறம் தம்பி. என்ன தம்பி? என்ன பாப்பா? என்ன தம்பிய பார்க்க ஆசைப்படுறிய? ஏன் பாப்பா பார்க்க நீ ஆசைப்படுறீங்களா? எனக்கு ஒரு ஆசையா தான் இருக்கு. நானும் தம்பிய பார்க்க ஆசையா தான் இருக்கு. அப்புறம் பார்க்க நினைச்சா அதை மறந்து குடுத்துருவேன். நீ பார்த்து நக்கிட்டாலும் தெரியாது. ஆமா, ஓங்க கடிச்சே போடுவேன். ரெட் கலர் லைட் அடிச்சேன்னு வச்சுக்கோயேன், எதை பிடிச்சி கடிச்சு வைப்பேன் தெரியாது. ஒழுக்கமா உட்காந்துக்கும். அங்க அவருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குது, எனக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேன். வெள்ளச்சட்டை பாரு, அங்க திம்புரு தானே உங்களுக்கு பாத்தீங்களா? யாரு ஊனி அத்து கையில குடுத்துருவேன். இதெல்லாம் பிடிக்காது அவருக்கு. அவருக்கு அதையாவது அடிக்கணும்னு ஆசை வந்திருக்கு. அதுக்கு நான் தான் கிடைச்சனா? வாயில அடிக்க சொல்லு. அழகா இருந்தா பல பயலுங்க வர பயலுங்க. வாழை சொல்லி அழகா இருக்கு அர்த்தம் புரியுதா? எவ்வளவு அடக்குடமா உட்கார்ந்துருக்காங்கன்னு. யாரு யாரு பெண்கள் என்னதா? பெண்கள் அடக்குடமா உட்கார்ந்துருக்கலாம். அவங்களை சுத்தி பாதுகாப்புக்கு எம்பிட்டாம்பளம் உட்காந்து அதை பாரு. இருந்தா ஓபோ அதுக்கு நான் உக்காத தங்கச்சுன்னா அப்படி ரெட்டு கிடைக்கீங்களா? இதுக்கு எங்களுக்கு அக்கா தங்கச்சி இல்ல. யாரு நீ இருந்த பிறந்ததானே வந்து அருமை தெரிய போகுது உங்களுக்கு. யாரு தங்கராஜு? என்ன கோபம் சாதாரணமா வராது, வந்துச்சு புரியுது. எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? இவ்வளவு பெரிய கூட்டத்துல ஏன்டி இப்படி மண்டையில ஒட்டு மசுறு வச்சுட்டு வந்திருக்கீ? உனக்கு மண்டையிலதான் ஒட்டு மசுரா இல்ல பெண்கள் ஏதாவது வாய திறந்து தப்பா பேசிருப்பாங்களா? அவங்கள மாதிரி நான் இந்த இடத்துல நிக்க முடியுமா? அரே கண்ணுல டான்ஸ் போட்டு கூட்டிட்டு வந்திருக்காங்க. கண்ணுல அடிக்காத லேசர் அது நோனி அந்திரன் கருவாக்குதி. சொல்லுங்க சொல்றேன் கேளுமா. சொல்லுங்க. ஒரு பொம்பளை புள்ள இவ்வளவு அழகா இருந்தானே அவனுக்கு முணு முணுண்டும் போல. சொல்லுங்க. வயசுல பல பொம்பளை சொல்லி வைப்படா மொக்கா மக்கா. இப்பயோ மண்டை சரியில்லையே இவனுக்கு. ஏய் கிரி மண்ட என்ன அம்மி கிட்ட உள்ள வச்சிரு. புரியுதா? செல்லு இருக்காது, உன் பழுப்பு இருக்காது. அதுக்கு ஒய்யால
இங்க பார் சொல்லுங்க. அந்த பையனுக்கு கூட நீ ஆர்வத்தை தூண்டி விட்டுருக்க. தெரியாம தான் கேக்குறேன், என்ன மெரிட்ரிகள் என்ன? நீதான் அப்படியா? ஓ அப்படி பேசுறீங்களா? நல்லா இருக்கேன் நாயோ. இன்னைக்கு பப்புடுக்கு விலக போகுது சாயம். நீங்க போகுமா மோட்டார் வண்டி சைக்கிள் வண்டி அமைக்கிட்டு உள்ள ஓடி மொட்டை குண்டி? அப்படியா? நாங்களும் பேசுவோம். பேசுவீங்க? சும்மா இழுச்சா அப்புறம் பேசுவீங்களா? கையில கட்டுறது வாட்சு என் மோத்தா மலை, உனக்கு இதெல்லாம் ஒரு பேச்சு? ஆறுகள் மாசம் அவளுக்குதான் பணி. நீ தான் இந்த நாடத்துக்கு பெரிய சாக்கடல கடைச்சா பண்ணி பாத்ரூம் குளிச்சா இந்த வாய முடியாது முதல்ல அப்படி சொல்றீங்க. கிணத்துல கிடக்கா கழுத்தி வாய முடியாது. நீ இருக்கிற தைரியத்தோட வாடுறா அப்படிதான் புரியுதா? எல்லாம் தாத்தா சொல்லி கொடுத்தவங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. சும்மா உன வந்து மேடையில நிக்க வரலங்க. உனக்கு கொள்ளு தாத்தாவா? எங்க கொள்ளு தாத்தா. சரி நான் இங்க வா, உங்களை தெளிவா பேசுறல. எத்தனை வரைக்கும் படிச்சிருக்க? நான் பிளஸ் டூ முடிச்சிருக்கேன். பிளஸ் டூ முடிச்சிருக்கியா? அப்ப உனக்கு தெரியாத ஒண்ணும் கிடையாது. எல்லாமே படிச்சிருக்கேன். நீ உன்கிட்ட ஒரு சின்ன ஒரு கேள்விதான். சின்ன விஷயம் தானே இது? என்ன பரவாயில்ல, பெரிய விஷயம். மேடம் இது என்ன? ஓட்டாமலை. இது பேரு விரலு. விரலா? என்ன நம்பர் தமிழ்ல? மூன்று. ஆமா சரியா சொல்லணும், மூன்று. மூன்று. இப்ப இது தமிழ் எத்தனை? அஞ்சு. ஐந்து. ஆமாங்க. இங்கிலீஷ்ல? ஃபைவ். இப்ப இது என்ன? ஓட்ட. ஓட்டருக்கு இங்கிலீஷ்ல நேமே தெரியல. நீ வந்து சொல்லிக்கிட்டு உள்டா சொல்லித்தாங்க. அதே மாதிரி சொல்லித்தரத்தா வந்திருக்க. உனக்கு இது மட்டும் இல்ல, நிறைய விஷயத்த சொல்லி தருவேன். அப்படி அதுக்குதான் உங்களை சந்திக்கணும்ன்றது. அதுக்குதான் நான் ஆன ஆர்வத்தோட வந்திருக்கேன். உனக்கு எப்படி வயிற்றுல புள்ள நிக்கிறது, எப்படி சென்னைக்கு பேசக்கூடாதுங்க. சத்யேந்திரன் கொடுத்த அட்வான்ஸ்
புரியுது இந்த ஒத்த வீடு தரணிசிரி உடலே சத்தியமா நான் தொடலே தொடவே விடல தரணி சொல்ற ஏ 2 லட்சம் ரூபாய் சீட்டு உனதாயா விழுந்திருக்கு அது வந்து சீட்டை நீனே வச்சுக்க சீட்டை மாத்தி விடு இல்லடா குளுக்கு எட குளு இல்லையா உனது சீட்டை செத்து போச்சுடா எதுக்கு குளு மொகரே பாரு பேர் பாரா உன் சீட்டில் அந்த பேரே எழுதலடா விடுற இந்த சுல்லாங்காலிக ஆமா மாங்கா மாங்கா குண்டு மாங்கா அடியில் தொண்டு மாங்கா விளையாட்டு இனி வினயமா செயல்படணும் இப்ப போட்டி ஆரம்பிச்சிருச்சு நம்ம செய்யறத அந்த பாப்பா பண்ணுமா அப்படின்ற ஒத்துழைப்புக்கு போயிடணும் போவோமா என்ன முட்டாப்பைய இவ்வளவு கையில ஜன்னல முதுகு பக்கம் வச்சு புட்டான் நாம் பார்க்க வந்த இடத்தை எல்லாம்
பெருசு பெருசா கொக்கிய வச்சு தச்சு புட்டா காட்டு ரோசா, காட்டு ரோசா பாசம் உள்ள காட்டு ரோசா, காட்டு ரோசா காட்டு ரோசா உள்ள பாடி வந்து காட்டு ரோசா, ஆடி மாசம் ஓட்டிருச்சு பாடி புள்ள காட்டு ரோசா, ஏ பஞ்சாரமா நீ இருக்க கோழி குஞ்சு என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன். நீ ஒரு சால இருக்கு, அந்த பிள்ளை சால தான முன்னாடி பின்னாடி அடிக்கத்தான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். ஆமா ஆமா, நீ தானே? அப்புறம் தெரியுதுல்ல, நீதான் தெரியாதி கொஞ்சம் சேர்த்த நிக்கில் மாட்டே மா
விழுந்தா போல தல கம்பூல தா போடவைய மணிக்கு ஆடி மாச போறேன். அதனால நாங்கள் திடீர்னு அந்த பிள்ளைக்கு பிரச்சனை ஆகுமே ஃபோன் அடித்து வர சொன்னோம். ஆமாம், நான் ஏன் 11:30 வரைக்கும் நின்றுருந்தேன்னா அந்த பாப்பா 11:30 தான் ஸ்டேஜுக்குள்ளேயே வந்துச்சு, பைக்கிலேருந்து இறங்கி வந்து டக்கு டக்குனு அந்த பிள்ளை பவுடரை போட்டு நான் ஒரு வாட்டு படிக்கக்குள்ளேயுமே டக்கு டக்குனு கிளம்பி வந்துருச்சு. ரொம்ப நன்றி சித்தப்பு. ஏன்னு கேட்டால் விஷயத்தை சொல்லணும்ல, நிறையா பேர் அந்த போட்ட டான்ஸியே வரலன்னு சொல்லி கேட்பாங்கல்ல, அதுக்காண்டி சொல்கிறேன். உடல்நிலை சரியில்லால யாரும் பொருட்படுத்த முடியாது, யாரும் தப்பாச்சுக்கிறாது. இந்த டான்ஸு அதை விட சூப்பராக ஆடுறப்பில்ல, உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதா பிடிச்ச ஒரு கைத்திட்ட கொடுங்க. நன்றி நன்றி நன்றி. ஏன்னா ஒரு 10 பேர் பொழப்பை காப்பாற்றின இன்னைக்கு புண்ணியவதி, நல்லா இருக்கணும். அதனால் வாங்க தரணி சிறி அவர்களே, இன்னைக்கு இந்த பாப்பாவும் ஜம்முராசா மாமாவும் போகிறத மாமா உள்ளே உட்காந்துருக்காங்க, அதனால் யாரும் தப்பாக நினச்சிக்கக்கூடாது. இன்றைக்கி 10 பேர் பொழப்பை காப்பாற்றுக்கு அந்த பிள்ளை, ரொம்ப நன்றி. அதனால் யார் யாரையும் தப்பாக நினச்சிடாதீங்க. நீ மட்டும் படுத்து படுத்து தூங்கிடுற என்னவா, அதனால கதைக்கு அன்னொரு முக்கியமான விஷயம், யார் எந்திரிச்சு போயிடாதீங்கத்தா, அடுத்து பப்பு நினச்சி முடிச்சோடனே நான் பொம்பளை வசமெல்லாம் போட்டு வரணும். மீறி நான் பொம்பளை வசம் போட்டு வர்றப்ப அனாதையாக மேடை கிடச்சின்னு வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே சொல்ல மாட்டேன். விடிய காலம் மெனக்கட்டு ஆட்டோ பிடிச்சி மடப்புறம் போக ரெடியாக இருக்கேன், பார்த்துக்கோங்க. ஆமாம், ஏய் இந்த ரெண்டு பேருக்கு மீண்டும் சொல்கிறேன், ஓயாமல் லைட் அடித்த மேடை கூட்டி நிக்க வச்சு அசிங்கப்படுத்திப்பேன், சரியா? டவுசரை உருவியே விட்டுருவேன். லைட் அடிச்சுட்டு எப்படி தெரியாத மாதிரி, உனக்கு லைட் அடிக்க ஆசைப்பட்டா
டே தம்பி, லைட் அடிக்க ஆசைப்பட்டா டவுசரை விளக்கிட்டு உள்ளுக்கு அடிச்சுக்க, கிளு கிளு கிளுண்டுக்கு இருக்க, முளைச்சு மூணு இடம் விடல, உனக்கு யார் அதை வாங்கி கொடுத்தது? அதெல்லாம் இருடி. அதனால இதோ கதையின் சார அம்சம் இருக்கணுங்க, செய்யறத முறையா செய்யணும்ல. அதனால உனக்காண்டி என்னுடைய காதல் எப்படி மாத்தினா கண்ணை தரணிசை, ஆயிரம் உறவு நம்மளை தடுத்தாலும் உன்னை நான் கடைசி வரைக்கும் விட மாட்டேன். சும்மா கூட ஊற்றி கிடக்கிறேன், உனக்கு ஏன் ஆசை? ஒசாம இருக்கணும் கண்ணே. நம் காதலை பல பேர் எதுக்கிறார்கள், எனக்கு நம்ம சந்தேகக்குறியாக இருக்கிறது, பார்த்துக் கொள்ளலாம். சொல்லுங்க கண்ணு, அந்த மாடை பல நாய் கடிச்சிருக்கு, ஆனா இது எந்த நாய்க்கும் தெரியுது செருப்படி வாங்க போகுது. அதனால உனக்காண்டி என்னுடைய ஆசையை எடுத்து ஓதட்டுமா? ஓதுரு. இதோ உனக்காண்டி நான் சொல்லக்கூடிய காதல் என்னவென்று பார்த்தால் வெகு நாளாகிவிட்டது. தென்று பொன்மேகம் உன் பந்தல், உன் கூந்தல் பொன்னூஞ்சல், உன் வார்த்தை சங்கீதங்கள். மன்னவர் மன்னவர் தான்
என்றும் நீங்காமல் இருக்க வேண்டும் என்று ஆதிபராசி வணங்கும் ஆதியில் தோன்றியவள் ஆதிபராசக்தி என்னைக்கு நமக்கு காட்சி கொடுப்பாள், நமக்கு அருள் பாய்ப்பாள். அடுத்து விநாயக பெருமான், முதல் கடவுள் விநாயக பெருமான். இந்த ஊரில் ரெண்டு விநாயகர் வச்சுருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அதனால் இந்த உட்காந்துருங்களோ சின்ன வேண்டுகோள், கொஞ்சம் உட்காந்துருங்க, போயிடாதீங்க சரிங்களா. சின்ன சின்ன மாற்றங்கள் அது ஒன்று மனசில் வச்சுக்காமல், ஏன்னா காலச்சக்கரம் என்பது மிக வலிமையானது, இது எல்லாருக்கும் தெரியும். காலச்சக்கரம் அது ஒரு சிஸ்டம், நமக்கு மேலே சுற்றிட்டு இருக்கோம், அது என்ன நினைக்குமோ அதுதான் நடக்கும். மனிதர்கள் நினைப்பது நடப்பதல்ல, அதுக்கு தெரியும் யார் என்ன பண்ணணும், எப்போ வரணும், எங்கே வரணும். அந்த காலச்சக்கர சிஸ்டம் அது வந்து உங்களுக்கு மட்டும், எங்களுக்கு மட்டும் உங்களுக்கு இருக்கும். அது எப்போ அது வந்து நம்மளை சுற்றிட்டே இருக்கு, நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கலாம், நம்ம வந்து பக்கத்தில் இருக்கிறவங்கள ஏமாத்துகிறோம் அவங்களையும், அதுக்கு தெரியும், அதை ஏமாற்றவே முடியாது. அதனால் அந்த கால சிஸ்டம் அது நிர்ணயிச்சிருக்கு, இன்றைக்கி இவங்க தான் வரணும் அப்படின்னு. அதனால் வந்திருக்கோம், எங்கெல்லாம் முடிஞ்சவங்க வந்து நாங்கள் வந்து நல்லபடியாக உங்கள் விஷயங்கள் சொல்கிறோம், கேட்டுக்கோங்க. ரெண்டே பாட்டு தான், உங்களை ரொம்பலாம் தொந்தரவு பண்ண மாட்டேன், ஒரு முருகன் பாட்டு, விநாயகர் பாட்டு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் தேவரையா பாட்டு போயிட்டு வரேன். அதுக்கு முன்னாடி நாடகம் என்ன, புராணங்கள் பேசுவதற்காக தான் நாடகத்தை வைத்தது. புராணங்கள் பேச பேச புண்ணியம், சொல்ல சொல்ல எனக்கு புண்ணியம், கேட்க கேட்க உங்களுக்கு புண்ணியம். அவங்க சொன்ன மாதிரி வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யார், யாருமே வரமாட்டாங்க. ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம இறந்த பின்னால் நம்ம படுத்திருந்த பாயை கூட வச்சுக்க மாட்டாங்க, தூக்கி எரிஞ்சுவாங்க. கொஞ்சம் கற்பனை பாருங்களே, அவ்வளோ ஆசாசையாக பிள்ளைங்க நம்மளை கொஞ்சுவாங்க, ஆசாசையாக பேரங்க கொஞ்சுவாங்க. நம்ம இறந்த பின்னால் நம்ம சாப்பிட்ட தட்டில் அவங்க சாப்பிடுவாங்களா, சாப்பிட மாட்டாங்க. நம்ம பயன்படுத்திய பொருள் தூக்கி எறியப்படும், பணத்தை தூக்கி போனால் வீடு கழுவப்படும், சுண்ணாம்படிக்கப்படும், வீடு முடிஞ்சு போச்சு, நம்ம வாழ்ந்தோட சுவடுகள் எல்லாமே அழிஞ்சிடும். இதுதான் வாழ்க்கை.
ஆனா இறந்த பின்னாடி அங்க மேல ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கை, அந்த மேல அந்த ஆத்மா போகும்போது கூட வருவது எது என்றால், கேட்கப்படும் புராண கதைகளும் கும்பிடப்படும் சாமி பக்தியும் பிறருக்கு செய்யும் அன்னதானம். இதுக்கு மட்டும் அழிவே கிடையாது. சொத்து சுகம் அழிஞ்சிரும், சொந்த பந்தம் மறைஞ்சிரும், சொந்த பந்தம் நம்மளை மறந்துடுவாங்க. ஆனால் செய்கிற கேட்குற புராண கதைகள் நம்ம கூடயே வரும். அதனால தான் புராணங்கள் பேசுவதற்காக சங்கரதாஸ் சுவாமி எழுதிய 69 நாடகத்தில் வள்ளி திருமண நடத்தலாம், என்ன வேணாலும் பேசலாம், அதுவும் முறையாக பேசினோம்னா அங்கேருந்து ஒரு கைதட்டு எங்களுக்கு கிடைக்கும். அதான் உண்மை, மேலேருந்து கைதட்டு கிடைக்கும். நீ இன்னைக்கு சரியாக போயிட்டுருக்க, கந்தபுராணத்தை சரியாக பேசிக்கிட்டு இருக்க, சரியாக நிர்ணயிச்சிருக்கேன்னு கைதட்டு இங்கே விழுதலை, அங்கேருந்து கைதட்டு. இது எனக்கு வந்து சிவன் கோயிலில் சொன்ன ஒரு அர்ச்சகர் சொன்ன விஷயம். அதனால் வள்ளி திருமண நாடகம் முருகப்பெருமான், அதனால் சுருக்கமாக வள்ளினா யார், எதுக்காக வள்ளி வந்திருக்காங்க, 5 பஞ்சபூதங்கள் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது, நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு, சாப்பிடாமல் 2 வாழ்ந்துடலாம், தண்ணி குடிக்காமல் கூட இருந்துடலாம் 3, ஆனால் மூச்சு விடாமல் ஒரு கன நேரம் கூட இருக்க முடியாது. அதுக்கு பேர் பிராணவாயு. பிராணவாயு கொடுப்பது எது, மூச்சு காற்று, பிராணன். அந்த மூச்சு காற்று விடாமல் 2 கூட வாழ முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் சுவாசிக்கும் காற்று 21,600 சுவாச காற்று. எவ்வளோ அளவு எவ்வளோ தெரியுமா, 3 வீட்டில் எரிக்கிறீங்களே சிலிண்டர், அந்த 3 சிலிண்டர் அளவு. ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் 3 சிலிண்டர் நம்ம சுவாசிக்கிறோம்னா அப்போ வாழ்நாள் முழுக்க எவ்வளவு சிலிண்டரு, அப்போ எவ்வளவு கொடுக்குது இறைவன் நமக்கு அந்த காற்றுக்கு. என்னைக்காவது நன்றி சொல்லிப்போமா, தூங்கும் போது வாங்கும் மூச்சு, சுழி மாறி போனால் போச்சு சொல்லியிருக்க மாட்டோம். இந்த பூமாதேவி நம்ம எல்லாமே தர்றான், அவ்வளவு கனிவளங்கள் நம்ம சாப்பிட்றதுக்கு, அவ்வளோ விஷயம். நிலத்தை வாங்கி போட்டால் கோடிக்கணக்கில் விற்கலாம், மரத்தை நட்டு வச்ச கனி, அது மாதிரி விவசாயம் எல்லாம் கொடுக்குற பூமாதேவிக்கு என்னைக்காவது சாப்பிட்டு முடிச்சோன்ன நன்றி சொல்லியிருப்போமா, சொல்லியிருக்க மாட்டோம். பிரபஞ்சம், பிரபஞ்சம்னா எது, இந்த பூமியை தாங்கிட்டு இருக்கு பாருங்க, பிரபஞ்சம் பூமி என்ன, ஆதிசேஸ்வரம் ஐதாவதமாக தாங்கிட்டு இருக்கு கிடையாது. வீடு கட்டினா பாருங்க அஸ்திவாரம், கோயில் கட்டினா அஸ்திவாரம். ஆனால் இந்த பூமி வந்து அந்த இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கு எந்த ஆதாரமும் இல்லாமல், எப்படி பிரபஞ்ச சக்தி. அந்த பிரபஞ்சத்துக்கு என்னைக்காவது நன்றி சொல்லியிருப்போமா, சொல்லியிருக்க மாட்டோம். அதனால் எப்போ திரும்ப மொத்தமாக நன்றி சொல்கிறீங்க, இந்த மாதிரி திருவிழா வச்சு சாமி கும்பிட்டு குதிரை எடுப்பாக இருக்கட்டும், பொங்கல் வைக்கிறதா இருக்கட்டும், அன்னதானம் நடக்கிறதா இருக்கட்டும், இல்லை வள்ளி திருமணத்தை வச்சு நாடக திருமணம் புராண கதைகள் கேட்குறீங்கல்ல, அது மூலமாக மொத்தமாக எல்லா 5 பஞ்சபூதத்துக்கும் நன்றியை சொல்லி முடிச்சுறீங்க. அதனால் ஒரு அற்புதமான வாழ்க்கை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ முருகப்பெருமான், சுக்கு முருகனை பற்றி 2 வரி தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா வள்ளி திருமணம் இல்லை, கதாநாயகன் முருகப்பெருமான், கதாநாயகன் வள்ளி, இந்த 5 பஞ்சபூதங்களை காப்பதற்காக வந்தவள் தான் வள்ளி. அந்த வள்ளி வணங்கும் தெய்வம் முருகப்பெருமான். அப்போ முருகனை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். சுக்குக்கு மேலே மருந்து கிடையாது, சுப்பிரமணிக்கு மிஞ்சின தெய்வம் கிடையாது. ஏன் சுப்பிரமணியம், சுப்பிரமணியம் கூட அந்த பேர் வந்துச்சு. கந்த சஷ்டி கேட்குறீங்கள வீட்டில், கோவிலில் கேட்பீங்கல்ல கந்த சஷ்டி வெள்ளிக்கிழமை, அதை எழுதுனது பாலதேவராயர். எப்போ எழுதுறாரு, வயிற்று வலி வந்துருச்சு விடவே இல்லை, நேராக திருச்சி வந்துட்டு போகிறாரு, எல்லா பக்கம் மருந்து சாப்பிட்டு வயிற்று வலி விடலை, நான் உன் கோயிலுக்கு வந்துட்டேன், உன் 90 வலி உடம்புல பூசிக்கிட்டு கடற்கரை வரைக்கும் போவேன், வயிற்று வலி நின்றனும் இல்லைனா கடலில் இருந்து சேர்த்து போயிடுவேன் அப்படின்ட்டு 90 வலி வயிற்றுல பூசிட்டு கடற்கரைக்கு போகிறார். கடற்கரை போவதற்குள் வயிற்று வலி நின்றதாம். அவர் எழுதியது தான் பால தேவராயர் கந்த சஷ்டி கவசம். திருச்சி வந்துருக்கு அவ்வளோ மகிமை. சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்போது பழமொழி, அது வெள்ள பழமொழி, சஷ்டியில் இருந்தால் அகம் என்ற பையிலே குழந்தை பிறக்கும். இதுதான் உண்மை. குழந்தை பேர் இல்லாத தம்பதிகள் நேராக திருச்சி வந்துட்டு போய் ஒரு வாரம் சஷ்டி விரதம் இருந்து வெறும் நாட்டு வளபழம், இது நாட்டு வளபழமும் பசும்பால் மட்டும் சாப்பிட்டு இந்த ஓம்கிற மந்திரத்தை சொன்னால் சஷ்டியில் இருந்தால் அகம் என்ற பையிலே குழந்தை பிறக்கும். ஐதீகம் இல்லை, உண்மை. அதுதான் சுக்குக்கு மேலே மருந்து கிடையாது, சுப்பிரமணியம் கிடையாது. அப்படிப்பட்ட முருகப்பெருமானை வணங்குறவங்க நம்ம, அவரே அவர் தான் முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும். தேவரையாவுக்கு முருகனை ரொம்ப பிடிக்கும், ஆன்மீகவாதி. நெத்தியில் திருநீர் இல்லாமல் அவர் இருந்தது கிடையாது, நெத்தியில் குங்குமம் இல்லாமல் அவர் இருந்தது கிடையாது, அற்புதமான ஒரு மனிதர். அவர் வணங்கிய தெய்வம் வந்து இது முருகப்பெருமான். மயில் வளர்த்தார், இன்றைக்கி நம்ம மயில் வளர்க்கக்கூடாது, ஆனால் தேவரையா மயில் வளர்த்தார். மயிலின் மரணம் எப்படி தெரியுங்களா, அது அப்புறம் சொல்கிறேன். அதனால் அந்த முருகப்பெருமான் கதாநாயகன் 5,010 சிலையை செஞ்சு வச்சுட்டாங்க, இது எல்லாருக்கும் தெரியும், எல்லாம் பேசியிருப்பாங்க. இப்போ கந்தபுராணம் 2 கதாநாயகன் அவர் வில்லன் இருக்கணும்ல, கதாநாயகன் யார், முருகப்பெருமான். வில்லன் யார், சூரபத்மன். அந்த சூரபத்மனை அழிப்பதற்காக இந்த பூமிக்கு வந்தவர் தான், இந்த கலியுகத்துக்கு வந்தவர் தான் முருகப்பெருமான். அழகன்
எல்லாரும் அடிமையாகணும்னு கேட்குறார். தபம் இருக்கார் யார்கிட்ட? சிவபெருமான்கிட்ட. சிவன் காட்சி கொடுக்கல. தன்னுடைய என்ன பண்ணுறார், கையெல்லாம் வெட்டி நெருப்பில் போட்டு, தன்னுடைய கழுத்து அறுத்து நெருப்பில் போட்டு சாம்பல் ஆகிட்டார். அப்போ தான் சிவன் காட்சிக்கு. இப்படி ஒரு பக்தனா, தன்னுடைய ஜடாமுடியை அவிழ்த்து விட ஜடாமுடி இந்த கங்கையில் சாம்பலில் ஊடுவி போக சூரபன் உயிர் வந்துருச்சு. பீனிக்ஸ் போகிற மாதிரி அவர் எந்திரிச்சு தான் கேட்குறார். எல்லாரும் எனக்கு அடிமையானு கேட்குறார். சிரிச்சார் சிவன், நெத்தியில் கை வச்சு, சக்தி நீங்க சகலம் உனக்கு அடக்கம் வரம் கொடுத்துட்டார். இப்போ சூரபன் மரணம் அழியனுமே. அப்போ அவர் கேட்டார், யாருமே இந்த பெண்ணின் கருவறையில் சுமக்கப்படாதவன் அருவமாகி உருவமாகி உன் நெற்றிக்கண்ணில் எவன் ஒரு தீப்பொறியாக தோன்றுகிறானோ அவனே என்னை அழிக்க வேண்டும் என்று கேட்டதற்காக, சூரபதனை அழிப்பதற்காக சிவனின் நெற்றிக்கண்ணிலே தீப்பொறியாக தோன்றியவர் தான் முருகப்பெருமான். அவர் தான் கலியுகத்தின் வரதன். வந்துட்டார், அழிக்க மனசு வரல. எதை பண்ணி வேலை மட்டும் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறாரு, ஆணவத்தை அழித்து சேவலாகவும் மயிலாகவும் வைத்து கொண்டு இந்த புவனத்தை ஆட்சியவன் முருகப்பெருமான். இது கந்த புராணத்தில் ரெண்டு வரி. முருகனை பற்றி ஏன்னா கொஞ்சமாவது முருகனை பற்றி பேசணும்ல, அப்போ தான் அவரே எங்களுக்கு சோறு போடுவார். அதனால கந்த புராணத்தை கேட்டவங்களுக்கு, கேட்டிங்களா கேட்கலையா, இந்த பக்கம் ஒரு சத்தம், அந்த பக்கம் ஒரு சத்தம், அதனால் நாங்கள் எங்கள் வேலையை முடிச்சுட்டு போயிடறோம், காசு வாங்குறோம்ல சம்பளம். அதனால் கந்த புராணத்தை கேட்டு, கந்த புராணத்தை கேட்டவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றின்னு சொல்லிட்டு முருகப்பெருமானை வணங்குவோமா. முருகா முருகனுக்கொரு நாள் திருநாள், என் முதல்வனின் வைபவ பெருநாள். திருநாள்.